காவிரி மற்றும் பவானி ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் கரையோர கிராமங்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து அதிக அளவில் தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் சீர்காழி அடுத்த கொள்ளிடம் ஆற்றில் இரு கரைகளையும் தொட்டவாறு தண்ணீர் பாய்கிறது. இதனால் கரையோர கிராமங்களுக்குள் வெள்ளம் புகுந்தது. நாதல் படுகை, முதலைமேடு திட்டு, வெள்ளைமணல் உள்ளிட்ட கிராமங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளை சுற்றி தண்ணீர் சூழ்ந்துள்ளது. கல்லணையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 1,12,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் வீராணம் ஏரியின் நீர்மட்டமும் முழு கொள்ளளவை எட்டி கடல் போல காட்சியளிக்கிறது. திருச்சி அருகே கொள்ளிடத்தில் மண் அரிப்பு காரணமாக கரை உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கு கற்கள் கொட்டப்பட்டு கரையை பலப்படுத்தும் பணிகள் தொடங்கியுள்ளன. காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் கரையோரம் உள்ள பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. ஒரு மாதமாக சூழ்ந்துள்ள தண்ணீர் தற்போது வடியத் தொடங்கியுள்ளது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து குறையும் நிலையில் கரையோர மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.